மார்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து நம்ம டெஃபினிஷன், தென் புக் இன்டீரியர் குவெஸ்சன், தென் டெஃபினேஷனுக்கு கீழே வரக்கூடிய அந்த குறிப்பு அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அத்தனை 10 சாப்டருக்கும் நம்ம பார்த்தா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. குறிப்பாக இந்த மாதிரி வரலாம். இப்போ ஒவ்வொரு சாப்டர்லேயும் நீங்கள் வந்து இந்த பிகினிங்கை வந்து நல்லா பார்த்துக்கணும். சப்போஸ் இப்போ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அந்த டிட்டர்மினன்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீ படிச்சுட்டு ஒரு 5-7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, உனக்கு எது நல்லா மனசில் தோணுதோ கொஞ்சம் ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நீ வந்து பைகாட் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் வந்து கண்டிப்பாக எனி 2, எனி 3 இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா 2 மார்க்கில் தான் மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவர் உனக்கு எது மனசில் ரிட்டர்ன் ஆயிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதிக்கணும். இதில் நான் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியாது, இட் வில் டேக் டைம் ஃபார் தட். தென் டிஃபைன் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வரலாம். ஏன்னா இப்போ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு, சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன், டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டிஷன், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மீன் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கண்டிப்பாக நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி டிஸ்கஸ் அபவுட் த ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், ரொம்ப கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் அபவுட் த ஆர்டர் ஆஃப், அதுவும் டிஸ்கஸ் அபவுட் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைகள் வந்து உனக்கு கொஞ்சம் ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து சிம்பிள் தான், நீங்கள் அந்த பேஜ் நம்பர் பார்த்துட்டு, இதே பேஜ் நம்பர் ஒவ்வொன்றும் இருக்கு, நான் ஒவ்வொன்றும் எழுத எனக்கு டைம் இல்லை, அந்த பேஜ் நம்பரில் நீ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். அந்த நோட்டுங்கிற ஆக்சுவலாக இந்த சம்மரி நீங்கள் எழுதியிருக்க சம்மரி பார்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நீ பார்க்கலாம். பட் சம்மரி பார்ட்டில் ஒரு அளவுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் எழுதியிருந்திருக்கும். புக்கு இன்டீரியராக போகிறப்போ உனக்கு இன்னுமே கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்க முடியும். டைம் இல்லை அப்படிங்கிறப்போ யூ ஜஸ்ட் சீ த சம்மரி பார்ட்டு. தென் டிஸ்கஸ் ஆன் த, நான் உண்மையாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து என்னென்ன மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து கொஷின் வித் ஆன்சர் போடுறோம் நீ கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். தட் வி கேன் டூ இன் த நெக்ஸ்ட் இயர். டிஸ்கஸ் ஆன் த ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன். ஹாக்கின்ஸ் இதுக்கு மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு ஆன்சர் எழுதிருக்கிற ஒரு உதாரணத்துக்காக. அப்போ ஹாக்கின்ஸ் டைமண்ட் கண்டிஷன், சாரி சைமன் கண்டிஷன்னா அது அந்த ஜஸ்ட் நீ கோத்ரூ பண்ணிட்டு போனால் கூட ஓரளவுக்கு அங்கே போய் உனக்கு ஞாபகம் பண்ணலாம். ஏன்னா ஒன்றுமே பார்க்காம பிளண்டாக போகிறத விட ஒரு புக்கில் ஒரு லேன்ஸ் பார்த்துட்டு போனோம்னா ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் அப்படின்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் த மெயின் டைமண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து I-B வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும், தென் மாடுலஸ் ஆஃப் I-B மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் வரும். ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போகிறப்போ, ஏன்னா ரெண்டே பாயிண்ட் தானே, ஸோ தட் யூ கேன் ரைட் இன் 2 marks. ஸோ அந்த சம்மரி பார்ட்டை நல்லா பார்த்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் உனக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ டோன்ட் திங்க் தட் ஆல் த சன்ஸ் வில் பி கம்மிங் ஒன்லி இன் எக்ஸசைஸ் ஆர் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிளே. இப்போ 10 questions அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேத்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 questions எக்ஸாம்பிள், தென் 2 questions எக்ஸசைஸில் வந்தது, மீதி 5 ரெண்டு டெஃபினிஷன், ஒரு புக் இன்டீரியர், தென் ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே லெவலுக்கு நீ இதுலேயும் பிஸ்னஸ் மேத்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னா பாதி மட்டும்தான் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இருக்கும், மீதி சம்ஸ் வந்து இந்த மாதிரி டெஃபினிஷனு, புக் இன்டீரியர் கொஸ்டின், கொஞ்சம் ரீசனிங்காக நீ திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 அடிஷன் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங், வாட் இஸ் அடிஷன் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங் இருக்கு. பேஜ் நம்பர் 56 பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பர்முடேஷன், ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஸோ ரொம்ப சின்னதாக தான், ஒரு N-1/2, ஐடென்டிக்கலாக இருந்தால் எப்படி, நான் ஐடென்டிக்கலாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்குது, அது நீ நல்லாவே கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் அதே செகண்ட் சாப்டரில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், டிஃபைன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 3 stages இருக்குது, நியூமரேட்டருடைய டிகிரி வந்து லெஸ் தேன் த டினாமினேட்டர், அந்த மாதிரி இருக்கிற அந்த 3 பார்ட்டையும் நீ வந்து பார்த்துக்கணும். ஜஸ்ட் கோத்ரூவாவது பண்ணணும், ஒரு டைமாவது கோத்ரூ பண்ணிவிட்டு
நீ கொஞ்சம் ஓனாவே அது நீ வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி டிரைவ் ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்னு. நானும் கூட இந்த கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஜீரோ ஃபேக்டோரியல்னா ஈக்குவல் டு ஜீரோ தானே, ஹவு இட் இஸ் ஒன்னு கேட்டிருந்தாங்க. அதை டிரைவ் பண்ணியிருந்தோம். அதுக்கு எப்படி எழுதிருந்தோம், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் போட்டு அதை டிரைவ் பண்ணியிருந்து அதை புக் மெத்தட் என்னன்னு நீ பார்த்துக்க. அப்போ இந்த இது கூட வரலாம், டிரைவ் ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சாப்டர் ஒவ்வொன்றா பார்ட் வந்தீங்கன்னா உனக்கே இதுக்கேட்டே நான் ஐடியா, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இது வந்து வரும் அப்படிங்கிறது உனக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி முடிஞ்சால் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக எடுக்கிறது இந்த கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.